கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தன் பாலின ஈர்ப்பாளர் திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தன் பாலின ஈர்ப்பாளர் திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சட்ட அங்கீகாரம் வழங்குவது குறித்து நாடாளுமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சட்ட அங்கீகாரம் வழங்குவது குறித்து நாடாளுமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள், தன் பாலின ஈர்ப்பாளர்கள் தங்களது திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதையடுத்து அடுத்த கட்டமாக இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னவென்றால், தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் என்பது வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தற்பொழுது நான்கு பேர் அடங்கிய தீர்ப்பினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம்தான், அதாவது நாடாளுமன்றத்தின் மூலமாக சட்டம் நிறைவேற்றி மத்திய அரசுதான் இதற்கு உரிய அங்கீகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது அரசியல் சாசன அமர்வு குறிப்பிட்டிருக்கிறது. எனவே தன்பாலின திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரத்தை அரசாங்கம் நாடாளுமன்றம் மூலமாக சட்டமியற்றி கொடுக்கத்தான் வழிவகை இருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்றும் நாடாளுமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தின் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படக்கூடும்? மகாலிங்கம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் கொண்ட அமர்வு இந்த விசாரணையை மேற்கொண்டார்கள். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து விசாரணை செய்தார்கள். அதில் மொத்தம் 4 வகையான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சந்திரசூட் ஒரு வகையான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். அவரோடு இணைந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கவுல், நீதிபதி பட் மற்றும் நீதிபதி நரசிம்மா ஆகிய மூவரும் ஒவ்வொரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதை அடுத்துதான் இதில் பல்வேறு உடன்பாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கிறது என்று தலைமை நீதிபதி ஒப்புக்கொண்டார். எனவே இதனால் நீதிமன்றத்தால் ஒரு சட்டத்தையோ ஒரு முடிவுக்கு வந்து சட்டத்தை இயற்ற முடியாது, அதனை விளக்க மட்டுமே முடியும் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தன்பாலின திருமணம் நகர்ப்புறம் சார்ந்தது என்று கூற முடியாது. சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது சட்டமே தவிர செயல்பாடுகள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல திருமணம் என்ற ஒரு எண்ணம் நிலையானது ஒன்று இல்லை, அது காலத்திற்கேற்ப மாறக்கூடிய ஒரு நிலை கொண்டது என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனால் தான் சட்ட காலத்திற்கேற்ப சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். எனவே சிறப்பு திருமண சட்டம் தவிர வேறு எந்த சட்டத்திலும் நீதிமன்றம் உள்ளே செல்லவில்லை. சிறப்பு நீதிமன்ற சட்டத்தில் மட்டுமே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தால் மட்டும்தான் முடியும் என்றும், எனவே சிறப்பு திருமண சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தால்தான் இதற்கு வழிவகை பிறக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு வகையில் சிறப்பு திருமண சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தால் அது நம்மை சுதந்திர தினத்திற்கு முந்தைய காலத்திற்கு கொண்டு செல்லும் என்ற ஒரு தகவலையும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நீதிபதிக்குள் மாறுபட்ட கருத்து இருப்பதால் இது நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்க இயலாது. அதனால் இதை சட்டத்தின்படி நாடாளுமன்றமோ சட்டமன்றம் தான் இதை கவனிக்க முடியும், அவர்களுக்கான உரிமையை வாங்கித்தர முடியும் என்ற கருத்து தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகாலிங்கம்.